வணக்கம் நேர்களே. நேற்று பேசும்போது நான் உங்ககிட்ட வந்து குழந்தைங்களை வந்து ஏன் வீட்டு வேலைகளில் வந்து ஜாயின் பண்ணி விடணும், ஏன் அவங்கள வந்து அதை செய்ய விடணும் அப்படின்றத பற்றி பேசினேன். நேற்று பேசினதில் ஒரு 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பேசினேன். ஒரு 3 இயர்ஸ் அவங்க ஸ்கூல்லாம் கூட கொஞ்சம் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியே அடிக்கடி போயிட்டு வர்றதுனால முதல்ல செட் பண்ணக்கூடிய ஹேபிட் என்னென்னா, வந்த உடனே பேக் எங்கே வைக்கணும், யூனிஃபார்ம் எங்கே கழட்டி போடணும், ஷூஸ் எங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஹேபிட் பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தை தானே, சாக்ஸ் இங்கே போட்டுட்டான் பரவாயில்ல, ஷூஸ் இங்கே போட்டுட்டான் பரவாயில்லன்னு விட்டுறாதீங்க. முதல்லேருந்தே அது ஒரு ருட்டீனாக செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முதல்லேருந்து அது பழக்கமாயிடும். நம்ம பண்ணி பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஈவன் 12th போனதுக்கப்புறம் கூட எங்கம்மா என் சாக்ஸை காணோம், ஏம்மா என் சாக்ஸை தோச்சு போடல அப்படின்ற லெவலுக்கு செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு 3 இயர்ஸுக்கு மேலேருந்தே அவங்க வெளியே போயிட்டு வரும்போது ஒவ்வொரு திங் ஒவ்வொரு அவங்க யூஸ் பண்ண ஒரு பொருளுக்கும் வந்து ஒரு இடம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்து சின்னதாக கர்ச்சீஃப் சாக்ஸ் இதெல்லாம் ஊற வச்சுட்டு குழந்தைங்கள வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வாஷிங் வந்து தே ஷுட் லேர்ன். ஏன்னா நம்ம வந்து சில்ட்ரன் வந்து வெளியே விளையாடிட்டு வரும்போது ரொம்ப ஒரு சில சமயம் வந்து மண்ணிலலாம் உருண்டு பிறண்டு வந்திருந்தாங்கன்னா அது வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் ஆகும் அப்படின்றதும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். 3வது விஷயம், வீட்லேயே சின்ன சின்ன செடிகள் இருக்குது, ஒரு ஃபிஷ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, பேர்ட்ஸ் பெட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸில் வந்து அந்த பெட்ஸுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதை வந்து வாக்கிங் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போக முடியும்னா கூட்டிகிட்டு போயிட்டு வரது, அதிலெலாம் உங்கள் குழந்தைய வந்து இன்வால்வ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிளான்ட்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு உண்டான பழக்க வழக்கங்கள் செட் பண்ணுங்கள். ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே சின்ன சின்ன குக்கிங் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ சின்னதாக ஒரு ரோஸ் மில்க் கலக்கிறது, எவ்வளோ பால் எடுக்கணும், எவ்வளோ சர்க்கரை அதில் கலக்கணும், அதில் எத்தனை ட்ராப் எசன்ஸ் ஊற்றணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். பிரெட் மேலே பட்டரோ ஜாமோ வந்து தடவுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மாவு, அதாவது நீங்கள் வந்து சப்பாத்தி மாவோ பூரி மாவோ பிசைய வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபயர்லெஸ் குக்கிங், அதாவது அடுப்பில் போட்டு எடுக்கிற மாதிரி இல்லாமல் அவங்கள வந்து சின்ன பவல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் வந்து எதாவது தேங்காய் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன குக்கிங் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா குக்கிங் அப்படிங்கிற வந்து பிரெயினுக்கு ஏர்லி சயின்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இன்னொன்று, குக்கிங் கற்றுக்கிற குழந்தை நல்லா சாப்பிடும். 2வது, சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சமையல் பண்ணும்போது அதில் எத்தனை ப்ராசஸ் இருக்குன்றதும் மூளையில் பதிவாகிடும். அது ஆன உடனேவே எனக்கு எவ்வளோ தேவை இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்மளே வந்து பரிமாறுறோம், அது கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து பிடிக்கலைன்னா உடனே வேஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம சாய்ஸ் கொடுக்குறோம். ஆனால் நான் செஞ்ச விஷயம் அப்படின்னு முதல்லேருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்பாங்க, மற்றவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் போகும்போது லஞ்ச் அவங்களே பேக் பண்ணுறதுக்கு செட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து அந்த ரசமோ இல்லை ரைஸோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் அவங்களே பேக் பண்ணுறது, இந்த மாதிரி போயிடுது. ஆனால் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்கனாலே அவங்களால வந்து ஃபுல் லஞ்சே வந்து அவங்களால பேக் பண்ண முடியும். இந்த டைம்குள்ளே க்ளோத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. இப்போ துணி துவைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னா அயனிங் பண்ணுறது மட்டும் தனியாக வச்சுட்டு மற்றது சாதாரண டிஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. ஃபோல்டிங் பண்ணும்போது நீங்கள் பிரெயின் ரெண்டு ஹெமிஸ்பியரையும் ஈக்குவலாக யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து மூளையோட முழுமையான வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. ப்ளஸ் ஃபோல்டிங் நல்லா செய்யக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனுக்குள்ளே எழுதுறதுக்கு அந்த ஸ்பேஷல் எபிலிட்டின்னு சொல்கிறது வந்து நல்லா அழகாக டெவலப் ஆகும். மோர் இம்பார்ட்டன்ட், ரீடிங் லைனுக்கு அப்புறம் லைன் படிக்கிறது வந்து கொஞ்சம் அழகாகவே டெவலப் ஆகும். கலரிங் ஷேப்ஸ்க்குள்ளே கலர் பண்ணுறது அதெல்லாமே இந்த ஃபோல்டிங் ஆஃப் க்ளோத்ஸில் நம்ம அழகாக டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயமாக நம்ம கொண்டு வரணுமே ஒழிய, இது வந்து டேய் நீ இது பண்ணலன்னா உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு அதை வந்து நெகட்டிவ் ஆக்கக்கூடாது. இது வந்து நம்மளோட வீடு, இது நம்ம பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணரோட எல்லாருமே இதில் வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். இதில் தான் வந்து நான் ஃபாதர்ஸ்க்கு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அம்மா வந்து சமைச்சிருவாங்க, அம்மா இது பண்ணிப்பாங்கன்னு முதல்லேருந்து வந்து ஒரு பேரண்ட் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்கிறதும் இன்னொருத்தர் வந்து வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து
சுற்றிட்டு வரது அந்த மாதிரி நீங்கள் மாடல் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து வீட்லேயும் அதே மாடல் வந்து செட் பண்ணிப்பாங்க, மதரை வந்து சரியானபடி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் குழந்தைங்க எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்ஸும் இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் பிகினிங்லேருந்தே எல்லா ஸ்கில்ஸுமே வந்து குழந்தைங்களுக்கு செட் பண்ணி கொடுங்க. டீனேஜர்ஸ் ஒரு 12 இயர்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபியூஸ் மாற்றுறது, லைட் பல்ப், டியூப் லைட் இதெல்லாம் மாற்றுறது, சின்ன எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், ப்ளம்பிங்கில் வந்து வாஷர் மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகளும் சொல்லிக் கொடுங்க. இது நீங்கள் முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஃபியூஸ் மாற்றுறது கூட நம்ம எலக்ட்ரிக்கல் பர்சனை வந்து கூட்டிகிட்டு வரோம். அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வந்து குழந்தைங்களையே வந்து செய்ய விடுங்க. பானி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வெஹிக்கிள், பைக் இல்லைன்னா கார் இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது, அதில் ஸ்பார்க் ப்ளக் கழட்டி காட்டுங்க, ஸ்பார்க் ப்ளக் எப்படி க்ளீன் பண்ணணும், நம்ம வெஹிக்கிளை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணும்போது சைல்டே வந்து கரெக்டாக ஜீரோ பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா குழந்தை தானே அப்படின்னு சொல்லி போற்றி போற்றி ஒரு 17-18 இயர்ஸ் வரைக்கும் இந்த அனுபவங்கள் கொடுக்காமல் திடீர்னு வந்து அவங்க காலேஜ் போகும்போது நீ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது டெவலப் ஆகாது. ஸோ அஸ் பேரண்ட்ஸ் பிகினிங்லேருந்தே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் உங்கள் குழந்தைங்கள அவங்களால செய்ய முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண விடுங்க. ட்ராவல் போகிறீங்கன்னா பேக்ஸ் தூக்குறது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணுங்கள். அப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பொறுப்பாக நல்லா வந்து ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகி அவங்க வந்து டெவலப் ஆவாங்க. தேங்க்யூ.